வணக்கம் நண்பர்களே, கொரோனா ஊரடங்கு சமயத்தில் மக்களோட பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு ரயில் சேவைகளை வந்து நாடு முழுவதும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. கடந்த சில மாதங்களாக பல வழித்தடங்களில் ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 3 மாதத்தில் தெற்கு ரயில்வேயில் 20க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகளை ஆரம்பித்து மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜூலை மாதத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகளை மீண்டும் இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வேலிருந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதன் அடிப்படையில் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருந்த பேசஞ்சர் ரயிலை தற்போது இந்த ஜூலை மாதத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலாக தினசரி இயக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த ரயில் சேவை வந்து ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இருக்கிற ரயில் பாதையோட மொத்த தூரம் வந்து 60 கிலோமீட்டர். இந்த தூரத்தை வந்து 1.5 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் கடக்கும் விதமாக இயக்கப்படுகிறது. திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து காலையில் 8 மணிக்கு கிளம்புற இந்த ரயில் மதுரை ஜங்ஷனுக்கு 9:20 மணிக்கு வந்து சேரும். இடையில் அம்பாதுரை, கொடைக்கானல் ரோடு, வாடிப்பட்டி, சோழவந்தான், சமயநல்லூர், கூடல்நகர் இந்த ரயில் நிலையங்களில் இந்த ரயில் வந்து நின்று செல்லும். இந்த வண்டி எண் வந்து 06609. அதேபோல் மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் இயக்கப்பட உள்ள ரயிலோட எண் வந்து 06610. இந்த ரயில் வந்து தினசரி மதுரையிலிருந்து மாலை, அதாவது ஈவினிங் வந்து 6:20 கிளம்பி திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 7:45 வந்து சேரும். இந்த ரயிலில் மொத்தம் 11 பொது ரயில் பெட்டிகளும் 2 சரக்கு ரயில் பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. மதுரை திண்டுக்கல் வழித்தடத்தில் இருக்கிற சின்ன சின்ன ரயில் நிலையங்களில் கொரோனாவுக்கு பின்னாடி இயக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து எதுவுமே அவ்வளோவா நிற்கலை. அதாவது கூடல்நகர், சமயநல்லூர், அம்பாதுரை இது போன்ற சின்ன சின்ன ரயில் நிலையங்களில் வந்து எந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுமே நிற்காதனால இந்த பகுதிகளில் வந்து பொதுமக்களுக்கு ரயில் பயணம் செய்கிறதுல ரொம்ப சிரமமான விஷயமாக இருந்துச்சு. இப்போது மதுரை திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுறதுனால இதுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுமே வந்து தினசரி ரயில் சேவையை பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ரயில் வந்து எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்படுறதுனால இதற்கான கட்டண விவரம் வந்து இன்னும் வெளியிடப்படலை. இந்த ரயில் சேவை இயக்கப்பட்டதுனால காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே போல் வியாபாரம் செய்கிறவங்க, ப்ரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க இது போன்ற பணியாளர்களுக்குமே வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் இன்னும் பல வழித்தடங்களில் ரயில் சேவையை ஆரம்பிக்க இருக்கிறதுனால தெற்கு ரயில்வேக்கு பொதுமக்கள் சார்பாக நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.